இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி உங்களுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே போல ஆர்எஸ்எஸ்க்கும் அந்த உரிமை இருக்கு தானே. நீங்க ஒரு பேரணி போறீங்க, ஊர்வலம் போறீங்க, அது போல அவங்களும் ஒரு பாதை அணிவகுப்பு நடத்துறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் ஊர்வலம் போன இடங்கள்ல பூரா என்ன நடந்திருக்குன்னு நமக்கு தெரியும். விநாயகர் சதுர்த்தி எப்படி கொண்டாடுறாங்க, அவங்க எப்படி பேசுகிறாங்க. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிற பல இடங்களில் வந்து மசூதிகளுக்கு முன்னாடி தான் அனுமதி கேட்குறாங்க. சிறுபான்மை மக்கள் வாழக்கூடிய அந்த சின்ன சந்தில் தான் ஊர்வலம் போகணுங்கிறாங்க. அப்போ அதெல்லாம் ஒரு நோக்கபூர்வமாக செய்கிறாங்க அவங்க. இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு எந்த ஒரு அமைப்புக்கும் ஊர்வலம் நடத்த உரிமை தான் இருக்குது. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து அம்பேத்கருடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடுறோங்கிறாங்க. எப்போ அம்பேத்கர் நூற்றாண்டு விழா முடிஞ்சது, இப்போ என்ன இருக்குது? காந்தியை நாங்கள் வந்து கொண்டாடுறதுக்காக அவருடைய பிறந்த தினத்தில் காந்தியை கொண்டவங்களே அவங்க தானே, அவங்க மேலே தானே குற்றச்சாட்டு இருக்குது, அவங்களுடைய அமைப்பே தடை செய்யப்பட்டதில்லை. இதெல்லாம் ரொம்ப முன்னுக்கு பின் முரணானது இல்லையா? யாரை ஏமாத்துறதுக்கு நீங்கள் பார்க்குறீங்க? அன்னைக்கு துரைமுருகன் சட்டமன்றத்தில் பேசுகிறாரு, கவர்னர் மாளிகையில் ஒரு படம் போடுற போது அந்த படத்தில் நேரு காந்தியே இல்லை. இதெல்லாம் எங்கேருந்து வருது? ஒரு பக்கம் பாஜக வந்து காந்தி நேரு இவங்களெல்லாம் வந்து இருட்டடிப்பு பண்ணுறதா ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறீங்க, அதே நேரத்தில் பாஜக வந்து ஒரு அம்பேத்கரையும் காந்தியையும் கொண்டாட போனால் அதையும் குற்றம் சொல்கிறீங்க. இப்படி எல்லாத்தையும் குறை சொன்னால் பாஜகவும் என்ன தான் செய்வாங்க? ஆனால் இவங்க உண்மையிலேயே அம்பேத்கரை நேசிக்கிறவங்களா? சரி, அம்பேத்கரை நேசிக்கிறவங்கன்னா இவங்க வந்து வர்ணாசர தர்மத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்ல சொல்லுங்கள். நீங்கள் அம்பேத்கரையும் கொண்டாடுவீங்க, இன்னொரு பக்கம் அவர் எதுக்கிற சாதிய கட்டமைப்பையும் பாதுகாப்பீங்க, நால்வர்ண முறையும் பாதுகாப்பீங்கன்னா அது என்ன முரண்பாடு? காந்தியும் கொண்டாடுவீங்க, அவர் வழிபட்டு அவர் கொண்டாடிய மத சார்பினை நீங்கள் ஏற்றுக்க மாட்டேன்னா அது என்ன முரண்பாடு? நீங்கள் எந்த விஷயத்தில் காந்தியை கொண்டாடுறீங்க? அவர் கடைசியாக உயிர் விட்டது இந்தியாவில் கூடிய இந்துக்களும் இஸ்லாமிய மக்களும் சகோதரர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக போராடி உண்ணாவிரதம் இருந்தவர் தான் அவர். அதுக்காக தான் நீங்கள் அவரை கொலையை பண்ணீங்க. அப்போ காந்தியும் கொண்டாடுவீங்க, ஆனால் இன்னொரு பக்கம் இஸ்லாமிய மக்களையும் கிறிஸ்துவ மக்களையும் தாத்துவீங்க. இந்தியா இந்துத்துவ நாடுமீங்க, ஒரே மதம் தான் எங்கள் நாடுமீங்க. இது என்ன விதத்தில் நீங்கள் உங்களுக்கு அவங்கள என்ன ஒற்றுமை இருக்குது? இப்போ தமிழகத்தில் ஆர்எஸ்எஸ்னுடைய பாதை அணிவகுப்பு நடத்தப்பட்டால் தமிழகத்தில் மத கலவரம் மூலம் அப்படின்னு ஒரு அச்சமடைகிறீங்களா? கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது தான். ஆர்எஸ்எஸ் வந்து கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதுக்கான முன்னெடுப்பு செய்வாங்க, அவங்களுடைய பிரசங்கத்தில் அதை கொண்டு வருவாங்க, பேரணி நடத்துகிற இடங்கள் அப்படி போவாங்க. ஆகவே தான் இப்போது நீங்கள் வந்து பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்கிற ஒரு அமைப்பை இந்த அரசு தடை பண்ணியிருக்கு. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கு என்ன வித்தியாசம் இருக்குது? இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா கூட ஒரு சிறுபான்மை அமைப்பு, ஆனால் ஆர்எஸ்எஸ் வந்து இந்த நாட்டில் திட்டமிட்டு மத கலவரத்தை உண்டாக்குற எல்லா சம்பவங்களையும் இவங்க தான் பின்னுக்கு இருக்கிறாங்க. அதை தடை பண்ணுவீங்க, இவங்களுக்கு வந்து ஊர்வலம் நடத்துவதற்கு மாலை போட்டு அனுமதி கொடுப்பீங்களா? ஏற்கனவே அவங்களுடைய ரத யாத்திரையெல்லாம் தமிழகத்தில் நடந்திருக்கு, அப்போயெல்லாம் ஒரு கலவரமும் நடந்த மாதிரி தெரியலையே. தேவையில்லாமல் அரசினுடைய இந்த அணிவகுப்புனாலும் ஒரு மத கலவரம்லாம் மூலன்றது ஒரு தேவையில்லாத அச்சமோ? அதாவது தமிழகத்தில் இல்லை தமிழகத்தில் அவங்க பண்ண முடியாது, அந்த சூழல் தமிழ்நாட்டில் இல்லை, அவங்களுக்கு இங்கே வந்து களம் அமைப்பதற்கே வாய்ப்பு இல்லை, தமிழ்நாட்டு மக்கள் மதசார்பின்மை மத நல்லிணக்கத்தில் ரொம்ப யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கிற அந்த பண்பாட்டில் வந்திருக்கிற மக்கள் அவங்களுக்கு, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொட்டி கொட்டி விஷத்தை இதாக்குறது தானே. ஆகவே இது ஆபத்தான சக்தி. அதையே நீங்கள் முளையிலேயே கிளியறிய வேண்டிய முளை பெருசாக நாளைக்கு வளர்ந்த பிறகு கோடாலி போட்டு வெட்டணும். அப்புறம்